டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அஸ்வினி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். கல்யாண சீர்வரிசை பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொத்த விலைக்கே மொபைல் போன்ஸ் ஆன்லைன் விலைக்கே கிடைக்கும். கோ பிரசன்டட் பை ஸ்டைல்வெல் இன்டீரியர். கூடாதுன்னு சொன்னீங்க, ஒரு மாசத்துக்கு நீ பார்க்கவே கூடாது, மூஞ்சிலேயே நீங்க முளைக்க கூடாது, நீங்க நல்லவரா இருந்தா அப்படின்ச்சு. அந்த பிள்ளைய நான் பார்க்கல, ஒரு கிடைச்சது அந்த பிள்ளைய போய் நீ சொன்ன மாதிரி ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கே இப்ப தள்ளு. கேரளாவுல போய் டூர் போவாங்க, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேகமலைன்னு ஒண்ணு இருக்கியா. இன்னொரு விஷயம் என்னன்னா சுருளி சித்தம்னு ஒண்ணு இருக்கியா. சுருளி சித்தம் பாத்தீங்கன்னா மேல இருந்து பாய் ஒளி படம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து அறிவு விழுகும்ல, அந்த அறிவு மாதிரி வந்து தண்ணி விழுந்துகிட்டு இருக்கீங்க. வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து அருண் பேசுறேன். தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். என்னோட கோ ஆங்கரும் பாருங்க, எப்ப பார்த்தாலும் லேட்டா வரும். எனக்கே வயர் கிடைக்கிருச்சு, லேசா பாத்ரூம் போயிட்டு வந்து ரூபா சாமி அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாட்டு கொடுக்க மாட்டாங்க, கேள்வி கேப்பாங்க. நீங்க வாங்கடா மாப்பிள. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணனை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து தேனி மாவட்டத்தோட சிகரம். அவர் உத்து பார்த்தா உருளுக்கல்லே நவுறுங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேன் அண்ணன். அவஞ்சர் படத்துக்கு அயரான் மேனுக்கு அண்ணனை தான் கூப்பிட்டாங்க. அவர் உள்ளூர் கலுக்கு ஜீப்பு முத்தோட கொஞ்சம் சரசம் போயிட்டு இருந்துச்சு. அதனால அங்க ஹாலிவுட் போக முடியல. இல்ல நானு எப்பயுமே போக மாட்டேன் எங்க. அதாவது பதில் கேள்வியே கரெக்டா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க நடிக்க வாங்க, அந்த அவார்டு வாங்க வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டாங்க. எனக்கு அதுல விருப்பம் உள்ளதுனால நான் போல, இல்லன்னா நம்மளும் போயிருப்போம். இப்பதே நான் என் கூட்டாளி ஊரா சொன்னாங்க. கூட்டாளின்னா உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, நண்பர்கள் நண்பர்கள் தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தன் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நான் வந்து பாகிஸ்தான்ல போய் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கான். கரெக்டா கொடைக்கானல் மலை பக்கத்துல போன உடனே அந்த ஹெலிகாப்டர் வந்து வெடிச்சு போச்சு. ஏ முக்கியமான கேள்வி கேளுங்க. என்ன பழம் சொல்லியா கண்டுபிடிச்சுக்கிட்டே அது என்னன்னு தங்கச்சி கேக்குற கேள்வி பதில் சொல்லிட்டு வந்துடுறேன்.
ஐயா கமெண்ட்ஸ்ல யாராவது அந்த காம்பு இல்லாத படத்தை போட்டு விடுங்கயா. நீங்க எப்ப வந்துட்டு இந்த டிக்டாக் அப்படி பண்ணணும், இந்த மாதிரி டிக்டாக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சு? எந்த டிக்டாக் உங்களுக்கு வைரல் ஆச்சு? டிக்டாக்ல எனக்கு தோணலையா, இந்த இப்ப படிக்கிறாங்க இல்ல காலேஜ் படிக்கிறாங்க இல்ல தம்பியா, அவங்க வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ்ல வருவாங்க. வாட்டர் சர்வீஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் வீடியோ வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கு வந்து நான் வச்சிருக்க செல்லு வந்து அவங்க வாங்கினது டச்சு கிரீன் வாங்கி வச்சிருந்தப்ப, என்ன நீங்க வாட்டுக்கு ஆடுறீங்க, நீங்க வாட்டுக்கு என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னங்கப்பா அப்படின்னு. அவங்க இது என்ன தெரியுங்களா, இதுதான் டிக்டாக், இதுல லைக் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க லைக் போடுங்க, அப்புறம் நம்ம பேமஸ் ஆயிருவோம் அப்படி இப்படின்னு. என்னடா பொழுதுபோக்கு நல்லா இருந்துச்சு. அப்பதான் டிக்டாக் ஓபன் பண்ணி நான் நல்ல நல்ல ஒரு வீடியோலாம், ஒரு கரெக்டான வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் லைக் ரெண்டாயிரம் லைக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து இவங்க சொன்னேன், கூட்டாளிட்ட சொன்னேன், ஏடா டிக்டாக் ஓபன் பண்ணி நல்லாத்தையும் நடிச்சிருக்கேன், எனக்கு நம்ம மூணு பேருந்தே போட்டிருக்கீங்க, அது நீயே நானுந்தே போட்டிருக்கேன் மூணு லைக்கு போகும் போகுன்னு அப்படின்னு. ஆமா டிக்டாக்காரே உனக்கு செய்வன வச்சு விட்டியான், ஒழுங்கா டிக்டாக்காரன் லேசா வெளிநாட்டுக்காரவன் அவன் சரி பண்றியா என்னன்னு பாருங்க, என்னன்னு பார்த்து அவனை லேசா சத்தம் போடுங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள வரக்கும்டா மாப்பிள்ள தேனியில இருந்து, இல்லைய டிக்டாக்கு இது உனக்கு தாண்டி ஏடா ஓவாய் போல, நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் 2 GB 2 GB போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மட்டும் லைக் கொடுக்க மாட்டா சின்ன பிள்ளைய வந்து ஆபாசமா நடிக்குது அதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா உடைய அம்மா பாரு உனக்கு கொஞ்சம் போறேன் டே ஒழுங்கா எனக்கு என்னடா வீசு கொடுத்துவா வீசியே நம்ம லைக் வியூஸ் அதிகமா கொடுக்கறாங்க அந்த வெளியே காட்டணுமாமா, சில பேருக்கு தேனி மாவட்டம்னா எங்க இருக்குன்னு தெரியாது, அதனால வணக்கம்டா மாப்பிளனே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அதுல இருந்து ஆரம்பிச்சதே வணக்கம்டா மாப்பிள்ள தேனில இருந்து. அதான் ஒரு யானை வந்து ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு, திரும்ப அது எப்படி மேல வரும்? ஒரு யானை ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு, திரும்ப அந்த யானை எப்படி மேல வரும்? நினைக்கிறேன் அது அத நினைச்சு போய் வரும்பாங்க, வியந்து போய் அவங்கள மாதிரியே பண்ணணும் நினைச்சீங்க. அது எனக்கு தெரியும் யார பாத்து இவர் வியந்து இருக்காருன்னு. எங்களுடைய ஜிபி முத்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. என்னைய பார்த்துதான் நானே முன்னேறினேன், அடுத்தவங்களை பார்த்தலாம் நான் கிடையாதியா, அடுத்தவங்கள ரயனுக்கே நான் போக மாட்டேன் எப்பயுமே. ஏ ஸ்டைல நடிகர்ந்தேன் நானு, அப்புறம் வேற யாரு நடிகன் நானு, நடிகன் நான் நானும் புது ரவுடியா, என்னைய பார்த்தது நடிகன், நான் நடிச்ச வாழ்த்தத நான் பார்த்து நல்லா நடிச்சிருக்கேன். நீங்க உங்களை பார்த்து மட்டும் வியந்து போய் நடிச்சிருக்கீங்க, சூப்பர். சோ இதனால உங்களுக்கு அழகா இல்லையா இது? புறாமடா புறாம, என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்சு ஆண்டவா. ஷார்ட் பிலிம் சினிமாவில் இந்த அவார்டு அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, ஓப்பனாகவே சொல்லிடுவேன், பயப்படாம. ஏன்னா அதுக்கு போனது கிடையாது, நான் யாரும் கூப்பிடலை. ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த பிளாக்ஷிப்ல வந்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க அவார்டுக்கு,
அது வந்து 2020ல என் பேர்லாம் போட்டு விளம்பரம் எல்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு சாரி சொல்லணும், மன்னிச்சுங்கன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா அப்பெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, அந்த அவார்டு வாங்கும் போது வந்து ஒரு தங்கச்சி வந்து எனக்கு போன் பண்ணி என்ன அந்த பிளாக்ஷிப்ல உங்களுக்கு அவார்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கண்ணே, நீங்க கண்டிப்பா சென்னைக்கு வாங்க அப்படின்னு. ஏமா நான் அம்மந்தட்டி பெரிய ஆள் கிடையாது, என்னைய காட்டியும் மதுரை தேனி இந்த மாதிரி எல்லார் ஊர்லயும் சாதனை பண்ணவங்க நிறைய இருக்காங்க, அவங்கள தேடி பிடிச்சி அவார்டு கொடுங்க. முடிஞ்சா அவார்டு கொடுக்கற ஏதாச்சும் பணமோ இல்ல அவார்டு கொடுக்கறதா இருந்தா ஏழை மக்களுக்கு அதை கொடுத்து ஒரு குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பைக்லயோ கார்லயோ வந்தாங்கன்னா ஃப்ரீயா தங்கமான மனுஷன். ஆனா நீங்க வந்து தேனி அப்படின்னு சொல்றீங்க, நீங்க தேனியில இருக்கனால தேனிய பத்தியே பேசுறீங்களா? கண்டிப்பா அத கேட்ட நீ கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சேலத்துக்கு. சேலத்துல வந்து என்ன பண்ணிட்டானா, நான் வாழைக்காய் ரோடு கொண்டு போயிருந்தேன். வாழைக்காய் வந்து வாழைப்பழம், நம்ம ஊர்ல வந்து வாழைப்பழம் வந்து பேமஸ், வாழைக்காய். கேக்குதா நான் பேசுறது? ஊர்னான்னு சொல்லுங்க, இல்லன்னா எனக்கு கேட்காது. அப்ப வந்து என்னன்னா, சேலத்துல வந்து நான் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தேனில இருந்து வரேன். தேனி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு என்னங்கடா தேனி தெரிய மாட்டேது, ஏன்னா மதுரை எனக்கு முதல் மாவட்டம் வந்து, அதாவது சுருக்கமா சொல்லிடுறேன், எனக்கு பெரியம்மா வந்து மதுரைனா, சின்னம்மா வந்து தேனி. ஆமா தெரியும் வண்டியில போறதுனால எங்களுக்கெல்லாம் தேனிங்கிறது சில பேருக்கு தெரிய மாட்டேது அப்படிங்கறதுனாலதான் நான் வடக்கம் மாப்பிள தேனில இருந்து அப்படின்னு சொல்ல பழகினையா. இப்ப உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, வெளிநாட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, ரண்டனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் கிரிக்கெட் பிளேயர் வாரனுக்கு தெரிஞ்சிருச்சு. வார்னர் கிரிக்கெட் பிளேயர் வார்னர் கூட அப்படியே அண்ணன மாதிரியே மீசையை முறுக்கி விட்டு பணக்கட்ட மாப்பிள ஆஸ்திரேலியா. இல்ல நான் டிக்டாக் விட்டு வெளியே வந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து டெண்டாக்குனது ஆஸ்திரேலியா வாரன் அவரு தம்பி சொன்ன மாதிரிக்கு. அதுக்கப்புறம் நான் டிக்டாக் இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா போல. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து போட்டு விட்டாங்க, கிரிக்கெட் பிளேயர் ஆசியா கிரிக்கெட் பிளேயர் அவரோட போட்டா, அத வந்து அவர் ஐடியில போட்டிருக்காரு மாமா இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தேன், அந்த அதை பார்க்கும் போதே ஓபன் பண்ணி இப்ப வீடியோ போட்டுக்கிட்டேன். முன்னாடி வீடியோ போடுறது இல்ல நானு. அதுக்கப்புறம் ரண்டன் அண்ணன் வந்து வார்னரே ட்ரெண்டா இருக்கு, அத இல்லாதப்ப வார்னருக்கே வாழ்க்கை கொடுத்தவர் தான் அண்ணன். சொல்ல போனோம்னா அவரு வந்து வாழ்த்து, நான் கமாண்ட்ல வாழ்த்து சொல்லியிருந்தேன், அந்த கமாண்டுக்கு பதில் அவரு ஐடியிலேயே கமாண்ட் போட்டிருந்தாரு, ரொம்ப வாழ்த்து சொல்லியிருந்தாரு எனக்கு. இப்போ தேனியை பத்தி சொல்றீங்களா, தேனியை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஐட்டம் இருக்கும்ல, நீங்க இதுவரையும் வெளியில சொல்லாத ஒரு விஷயம், அந்த அந்த ஐட்டத்தை மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேனியிலதான் போடிநாயக்கனூர், அதுலதான் நம்மளுக்கு பேமஸ்யா. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் தான் தமிழ்நாட்டுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது, முத இடம் நினைக்கிறேன், முத இடமோ ரெண்டாவது இடமோ ஒண்ணு அங்க ஃபர்ஸ்ட் போடியில போலீஸ் ஸ்டேஷனு. ரெண்டாவது வந்து ராணுவத்துல வந்து தருமபுரின்னு தேனியில தேனி மாவட்டத்துல இருக்கியா, அந்த ஊர்ல வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் மிலிட்ரி ராணுவத்துல இருக்காங்க, அது நம்பர் ஒன்ல இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலும் தெரியும் அந்த ஊரு தர்மபுரி. அவங்க என்னன்னா தர்மபுரினா தேனி மாவட்டத்துக்குள்ள நான் சொல்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல வந்து அஞ்சு மாவட்டத்துக்கு முல்லை பெரியார் தண்ணி போதியா, அஞ்சு மாவட்டத்துக்கு. அஞ்சு மாவட்டம் எந்தெந்த மாவட்டம் தெரியுமா? அஞ்சு ராமநாடுபுரம் திண்டுக்கல் போகுதுன்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் போய்கிட்டு இருக்கு. மதுரை திண்டுக்கல் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமா திண்டுக்கல் ராமநாடுபுரம் சிவகங்கை அப்படி போய்கிட்டு இருக்கியா, எனக்கு அஞ்சு மாவட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து கேரளாவில போய் டூர் போவாங்க, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா
மேகமலைன்னு ஒண்ணு இருக்குயா, அது பாத்தீங்கன்னா கேரளா மாதிரியே இருக்கும், நல்ல வசதியா இருக்கும், கூலிங் பயங்கரமா இருக்கு. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி பார்க்க வேண்டியது, தேனி மாவட்டத்திலேயே நிறைய இடம் இருக்கு. கோரங்கனி, கோரங்கனின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா குளிர்ச்சியா வந்து குளிக்கிற மாதிரி நல்லா இருக்கு. போக்குவரத்து பாதையெல்லாம் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சுருளி சித்தம்னு ஒண்ணு இருக்கியா, சுருளி சித்தம் பாத்தீங்கன்னா மேல இருந்து பாய் ஒளி படம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து அறிவு விழுகும்ல, அந்த அறிவு மாதிரி வந்து தண்ணி விழுந்துகிட்டு இருக்கியா, தண்ணி விழுந்துகிட்டு அவ்வளவு பிரமாண்டமா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா என் அட்ரஸ் தரேன், கண்டிப்பா வாங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம இப்ப சொன்ன இடத்துக்கு பூரா நான் கூட்டு போய் காட்டுவேன். எம்ஜிஆர் அந்த காலத்திலே வந்து படம் நடிச்சது, அந்த ஊர்ல வந்து காலையில 5 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு மீன் வாங்க போனோம்னா நல்லா சூப்பரா இருக்கும், மீன் எல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஏரியா நல்லா இருக்கும். பசேர் பசேர்னு பாக்கலாம், சுத்தி நடுவுலதான் தேனி இருக்கு, ஏன்னா சுத்தி மலை நடுவுலதான் தேனி இருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா கேரளா போடிமெட்டு மலை, மேகமலை, கம்பா, கேரளா குமிழி, அந்த மாதிரி ஏரி அந்த பக்கம் அப்படி இருக்கும். நடுவுலதான் தேனி இருக்கு, ஆனா குளிர்ச்சியான ஊரு, பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேனி மாவட்டத்து பெருமையெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் திருவிழான்னு வந்துச்சுன்னா வீரவண்டின்னு ஒரு ஊர் இருக்கியா, கருமாரியம்மன் கோவில், அது வந்து 9 நாள் இப்ப வந்து திருவிழா கொண்டாடுற நேரம், கொரோனா டயத்துல கொண்டாட முடியல, ரொம்ப வருத்தமாவா இருக்கு. ஆமா, அது வந்து தமிழ் அது காலண்டர்லயே பாத்தீங்கன்னா தெரியும், வீரவண்டி கருமாரியம்மன் கோவில் அப்படின்னு உங்க வீட்டு காலண்டர் பார்த்தாலே தெரியும், அதுலயே போட்டிருப்பாங்க. அது வந்து தேனி மாவட்டத்துல பேமஸ்யா, 9 நாள் 8 நாள் திருவிழா கொண்டாடுவோம். ஆமா, வேற சிறப்பு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு டைம் இருக்காது பாத்துக்க. தேனி மாவட்டத்தோட சிறப்பு நீங்க சொல்றத கேட்க கேட்க எனக்கும் தேனிக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. இது வரை ஒரு தடவை கூட நான் தேனி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, தேனி மாவட்டத்த ஐயா வைரமுத்து ஐயா, பாரதி ராஜா, இளையராசா, கஸ்தூரி ராஜா, தனுஷ், அதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகர்கள் வந்து இங்க இருந்து பாலா பாலான்னு நிறைய பேர் வந்து தேனி மாவட்டத்துல இருந்து போனவங்கதான் இன்னைக்கு சினிமா துறையில வந்து நம்பர் 1 இருக்காங்க, தேசிய அவார்டு வாங்கியிருக்காங்க. சூப்பர்ண்ண, நாளைக்கே கிளம்பி தேனிக்கு வரேன், வந்துட்டு திரும்ப ஊருக்கு வரேன், உடனே நானும் டைரக்ட் வாங்குறேன். கண்டிப்பா வந்துருண்ணா, தேனி மாவட்டத்துல இருந்து இங்க இருந்து வந்தாலே சிவாமியா தான் பூமி இல்ல, வாழ வச்சுதான் பழக்கம், தேனி மாவட்டம் வாழ வச்சுதான் பழக்கம். நான் இப்ப வீட்டுல வந்து ஆரோக்கியமா இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல சாப்பாடுகள் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுதான் முக்கியம், நல்ல சாப்பாடு. தேவையில்லாம எதையாச்சும் ஒண்ணு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிற கூடாதுங்கிற காண்டிதே, நான் என் பசங்களுக்கே என்னன்னு கூட தெரியாது, அவங்களுக்கும் உங்கள மாதிரிதான், ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து எங்க அம்மா சொல்லி அடுப்பே இல்லாம நான் குழம்பு வைப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். அடுப்பு இல்லாம ஏன்னா எங்க அம்மா செஞ்சு காமிச்சதுனாலதான், நானு எங்க ஆத்தா வந்து செஞ்சு காமிச்சதுனாலதான் இத வந்து நான் சொல்ல முடியுது. ஏன்னா வயக்காட்டுக்கு நானு ஒரு நாள் களி கொண்டு போயிருந்தேன் தோட்டத்துக்கு களி கொண்டு போனோடனே, எனக்கு குழம்பு வேணுமா, குழம்பு இல்லன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு, குழம்பு வேணுமா அப்படின்னு உடனே அவன் தோட்டத்துல இருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, புளி இதெல்லாம் எடுத்து தண்ணியில உப்பு இத மூணையும் இத எல்லாத்தையும் போட்டு தண்ணியில வந்து கலக்கி நல்லா பிணைஞ்சு அப்படியே ரசம் மாதிரி உள்ள பிணைஞ்சு அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை இதை வந்து போட்டு அப்படியே கரைச்சு அந்த களிக்கு ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நாங்க அடுப்பு வைக்கல எதுவும் வைக்கல, அப்படியே பிடிக்க அப்படியே குழம்பு வச்சோம். நீங்க வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க, பொதுவாவே ஒருத்தர் அப்படியே இருக்கிற ஒருத்தர் மத்தவங்களால நிறைய பாராட்டப்பட்டாரோ புகழ்ந்தாலும், அவங்கள பத்தின தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், அது எந்த பொது இடமா இருந்தாலும், கமெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு கெட்ட வார்த்தைகள்ல அவங்கள வந்து கீழே இறக்கணும்ன்ற காரணத்துக்காகவே வந்துட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா, இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல ஆசைப்படுறீங்க? சின்ன குழந்தைங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருக்கேன், டிக்டாக்ல இருந்து வேற சொல்லியிருக்கேன், நான் வந்து பொம்பளை பிள்ளையோட அதிகமா வந்து ட்வீட் போட மாட்டேயா, எப்பயுமே இன்ஸ்டாகிராம் வீடியோவை பாத்தீங்கன்னா, ஏன்னா ட்ரோல் பண்ணி அந்த பிள்ளையில அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கறக்காண்டி நான் சின்ன குழந்தைகிட்ட போடுவேன், அதே மாதிரி என் தங்கச்சி திருநங்கைங்க கூட போடுவேன் ட்வீட் ரைட்டுங்களா.
வேற யாரும் கூட நான் போட மாட்டேன் டூயட் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஏன்னா போடுங்கண்ணே அப்படின்னு போன் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க என் கூட டூயட் போடுங்கண்ணே எனக்கு வியூஸ் கிடைக்கட்டும்னு அப்படிம்பாங்க ஏன்னா தப்பு பண்ணுனா நான் மட்டும் ஆம்பளை பையன் நம்ம பிரச்சனை கிடையாது பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகும் ஏதாச்சும் போட்டு விட்டுருவாங்க அந்த பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகுங்கிறக்காண்டி நான் டூயட் போட மாட்டேன் ஐயா வணக்கம் ஐயா இந்த பதிவு பொதுமக்களுக்கு ஏன் இந்த பதிவு உங்க கையெடுத்து கும்பிடுறேன் எங்க ஊர் கவர்மெண்ட் டாக்டர் ஒரு சின்ன பொண்ணு அவங்களுக்கு 8 மாதம் கொரோனா நோயில் இறந்துட்டாங்க இந்த குழந்தையும் செத்துருச்சு அவர் இறந்துட்டார் அதே மாதிரி எங்கள் ஊர் காவல்துறை அவர் சின்சியராக வேலை பார்த்தவர் அவர் இறந்துட்டார் கொஞ்சம் அவங்களால நினச்சி நீங்களாம் வெளியே போகிறதுக்கு பாருங்கய்யா ரொம்ப சிரமமாக இருக்கியா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னிருந்தேன் 1 மாதத்துக்கு என்னை பார்க்கவே கூடாது என் மூஞ்சிலையும் நீங்கள் முளைக்கக்கூடாது நீங்கள் நல்லவராக இருந்தா அப்படின்ச்சு அந்த பிள்ளையவ நான் பார்க்கல ஒரு நினைச்சதே அந்த பிள்ளைய போய் நீ சொன்ன மாதிரி 1 மாதம் கழிச்சு வந்திருக்கேன் இப்போ தாள் அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க லவ் சொன்னாங்க அப்புறம் சம்மதிச்சு கல்யாணம் முடிச்சேன்